நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைப் கேண்டில் பேட்டர்ன், அதாவது மார்போசு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்த்துருந்தோம். அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எங்கே ஸ்டாப் லாஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாமே டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோலேயும் நம்ம அதே போல் ஒரு ரெண்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? அந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு சிங்கிள் கேண்டில் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும், இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ் நான் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு, சைட்வேஸ் மார்க்கெட்னா என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் கேண்டிலை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக என்ன கேண்டில் எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப் ட்ரெண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்குள்ள ஒரு இண்டெக்ஸை வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இமேஜை பாருங்கள். இதில் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அப்சைடு மூவ்மெண்ட் ஆகிட்டு ஒரு ஹையர் ஹையை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. அதுக்கடுத்து ஒரு ஸ்லைட்டாக வந்துட்டு ஒரு புல் பேக்கு, சரிங்களா? அதாவது ஒரு ஸ்மால் ரிட்ரேஸ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்துட்டு ப்ரீவியஸ் ஹையர் ஹையை பிரேக் பண்ணிட்டு அப்சைடு வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த கீழே இருக்கிறது வந்துட்டு ஹையர் லோ, சரிங்களா? ஸோ ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா, அப் ட்ரெண்டில் ஹையர் ஹை ஹையர் லோ, அடுத்து ஹையர் ஹை ஹையர் லோ, அடுத்து ஹையர் ஹை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டாக்கோ ஒரு இண்டெக்ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு அப் ட்ரெண்டில் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கும். இதே தான் டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹை ப்ரைஸில் இருந்து, அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது, அது வந்து கீழே டவுன் ட்ரெண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு கீழே வரைக்கும் வந்துட்டு ஒரு லைட்டாக வந்துட்டு ஒரு புல் பேக்கோ ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டோ கொடுத்துட்டு அகைன் வந்து ப்ரீவியஸ் லோயர் லோவை வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு இருந்தது அப்படின்னா, அது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹை ப்ரைஸ் இருக்கும், அதில் அதுக்கடுத்து வந்து லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, அடுத்து லோயர் லோ. ஸோ இந்த மாதிரி தான் டவுன் ட்ரெண்டில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். இதே அதை சைட்வேஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது ரெண்டுமே இல்லாமல், அதாவது டவுன் ட்ரெண்டும் இல்லாமல் அப் ட்ரெண்டும் இல்லாமல் ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? அதுதான் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு, சைட்வேஸ் மார்க்கெட்னால் என்னென்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இந்த பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிற ஒரு கேண்டில் பேட்டர்ன் தான். இது வந்து சிங்கிள் கேண்டில் பேட்டர்ன். இதுக்கடுத்து இன்னொரு ஒரு நம்ம சிங்கிள் கேண்டிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் ரீட் பண்ணியும் பார்த்துக்கலாம், அப்படி நான் சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கலர் வந்து மேட்டரே கிடையாது, சரிங்களா? இந்த க்ரீன் கலரோ இந்த ரெட் கலரோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கேண்டிலில் இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த கேண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலேயும் கீழேயும் வந்துட்டு சேம் சைஸில் விக்ஸ் இருக்கும், சரிங்களா? அதாவது ஷேடோஸ் இருக்கும், நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்மால் பாடி மட்டும் இருக்கும், சரிங்களா? அதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் பாடி இருக்கும், ரியல் பாடி இருக்கும், மேலேயும் கீழேயும் வந்து ஈக்குவல் சைஸில் ரெண்டு விக்ஸ் இருக்கும், சரிங்களா? அதாவது ஷேடோஸ் இருக்கும். இந்த இதில் பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், நான் அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு கலர் வந்து பிரச்சனை கிடையாது, ரியல் பாடி வந்துட்டு ஸ்மால் சைஸில் இருக்கும். ஸோ இந்த அப்பர் ஷேடோ அண்ட் லோயர் ஷேடோ வந்துட்டு ரெண்டுமே சேம் சைஸில் இருக்கும், சரிங்களா? சேம் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாக்கோ இல்லாத அந்த இண்டெக்ஸோ வந்துட்டு பையர் சைடோ செல்லர் சைடோ வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கும். அதாவது எப்படின்னா, பையர்ஸும் ஆக்டிவாக இருப்பாங்க, செல்லர்ஸும் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்க கண்ட்ரோலை இழந்தால் தான்
இன்னொருத்தவங்க வந்துட்டு கண்ட்ரோலை எடுத்து அதை ஒரு அப்சைடோ இல்லை டவுன் சைடோ வந்துட்டு ஒரு மூமெண்ட்டு கொடுக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்துட்டு ரெண்டுமே ஆக்டிவாக இருப்பாங்க, யாருமே விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கேண்டிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் மீனிங்னு சொல்லலாம். இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு டைரெக்ஷனை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? அது அப் ட்ரெண்டில் வந்தாலும் டவுன் ட்ரெண்டில் வந்தாலுமே நம்ம இதுக்கடுத்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அது வந்து கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் ட்ரேட் எடுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றேன். நீங்கள் இந்த மாதிரியான கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிற ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் நிஃப்டி ஃபிஃப்டியோடைய சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் பாருங்கள், 7th January, சரிங்களா? ஸோ இந்த இயர் ஜான்வரி மந்த் 7th டேட்டில் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கடுத்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த டைமில் ரியல் டைமில் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பட் அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ட்ரேடை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? இப்போது நம்ம அடுத்த கேண்டிலை பற்றி பார்க்கலாம். அந்த கேண்டிலோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டோஜிஸ் கேண்டில்ஸ். ஸோ இந்த டோஜி கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சேம் தான், நீங்கள் ஸ்பின்னிங் டாப்புக்கு நீங்கள் என்னெல்லாம் ரூல்ஸு பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோமோ சேம் பாயிண்ட்ஸ் தான் இதுக்கும் டோஜி கேண்டில்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஸ்பின்னிங் டாப்பில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். பட் இதில் அந்த அதில் கூட கொஞ்சம் ரியல் பாடி வந்துட்டு கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்கும், இதில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், சரிங்களா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்துட்டு ஈக்குவலாக கூட இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டோஜி கேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்ம கலர் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? அதே போல் இந்த மாதிரியான கேண்டில் வந்துட்டு இந்த டோஜி கேண்டிலும் ஸ்பின்னிங் டாப் கேண்டிலும் அடிக்கடி வரும், சரிங்களா? நம்ம ஒரு ஸ்டாக்லேயோ இல்லை ஒரு இண்டெக்ஸ்லேயோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கேண்டில்ஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் ட்ரேடு எடுக்கக்கூடாது, அந்த டைமில் ட்ரேடு எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க நல்லா. இப்போது இந்த டோஜி கேண்டில்ஸை வந்துட்டு நம்ம சார்ட்டில் பார்க்கலாம், நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட்லேயே நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், அதாவது 31st May, சரிங்களா? இது வந்துட்டு ஒரு டோஜி கேண்டில் தான், சரிங்களா? அதாவது மேலே வந்துட்டு அப்பர் ஷேடோ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கீழே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே அந்த ரியல் பாடி வந்துட்டு கொஞ்சம் தின்னாக இருந்ததுன்னா, அதாவது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருந்ததுன்னா அது வந்து ஒரு டோஜி கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணும், சரிங்களா? ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், 16th May, இதுவும் வந்துட்டு ஒரு டோஜி கேண்டில், சரிங்களா? ஸோ அடுத்து இந்த கேண்டில், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில், அதாவது 18th April, ஸோ இந்த கேண்டில்லாம் ஒரு டோஜி கேண்டில் தான், சரிங்களா? ஸோ இது வந்து நான் டெய்லி சார்ட்டில் நான் பார்த்துட்ருக்கேன். இதே தான் நீங்கள் வந்துட்டு டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கேண்டில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி டோஜி கேண்டில்ஸு, ஸ்பின்னிங் டாப்பு, மார்புஸு கேண்டில். ஸோ இந்த மாதிரி நிறையா கேண்டில்ஸ் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். பட் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க இந்த ரெண்டு கேண்டிலும் ஃபார்ம் ஆகும்போது, சரிங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு இந்த ரெண்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சு. பட் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, ஏன்னா நீங்கள் லாஸில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம இன்னொரு ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Cheers.